ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் நான் பார்க்க போகும் விருந்தினர் ராஜம் கிருஷ்ணமூர்த்தி. அவர் ஒரு செல்ஃப் டாட் ஆர்டிஸ்ட். அவரே வந்து அவருக்கு இந்த ஆர்ட்ல ரொம்ப ஆசை குழந்தையிலேருந்தே. அது ஸ்கூல் போகும்போதும் காலேஜ்லேயுமே கூட கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தால் வரைஞ்சி வரைஞ்சி பார்த்து அவங்க நிறைய ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. இப்போ நிறைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து இந்த சொல்லி கொடுக்கும்போது நிறைய ஆர்ட் காம்படிஷன், அதாவது அந்த நிஃப்ட் அந்த மாதிரி ஒரு டிசைனிங் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் காம்படிஷன்ல எல்லாம் நிறைய மார்க் வாங்கி அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்ல எல்லாமும் அட்மிஷன் கிடச்சிருக்கு. மேலும் வந்து இப்பொழுதும் அவர் வந்து இந்த இந்த வயதிலும் அவர் வந்து ஒரு சீனியர் சூப்பர் சீனியர் சிட்டிசன். அப்படியும் அவங்க இன்னமும் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. வாருங்கள், அவரை சந்திப்போம். நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் யார்கிட்ட கற்றுண்டீங்க? நான் செல்ஃப் டாட் ஆர்டிஸ்ட் தான். சரி, நான் யாருன்னு கற்றுக்கல. ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கே ஒரு பேஷன், எனக்கு ஒரு இந்த ஆசை இருந்தது, நான் ட்ரா பண்ணணும் ட்ரா பண்ணணும். ஸோ எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ, எப்போல்லாம் ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் சம்திங் பண்ணிட்டுருக்காளோ காலேஜஸ்ட்டு, நான் நோட் புக்கில் பின்னாடி வரையண்டே இருப்பேன் பெண்ணால். தட் இஸ் ஹவ் ஐ லவ் ஆர்ட். அந்த பெயிண்டிங்ஸ்லேயே பல விதம் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணுறீங்க? அதாவது லேண்ட்ஸ்கேப்பா, போர்ட்ரேட்டா, ஸ்டில் லைஃபா, நீங்கள் எது வந்து ஆசைப்பட்டு பண்ணுறீங்க? நான் லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரேட்டு எல்லாமே பண்ணக்கூடியது தான், எல்லாமே விரும்பி பண்ணுறது தான். இருந்தாலும் எனக்கு நான் லேண்ட்ஸ்கேப் தான் நிறையா பண்ணியிருக்கேன், எனக்கு அது பண்ண பிடிக்கும். நீங்கள் என்ன மீடியத்தில் பண்ணுறீங்க? நான் பென்சில் ஷேடிங், வாட்டர் கலர்ஸ், ஆயில் கலர்ஸ், அக்ரிலிக் கலர்ஸ் எல்லாமே பண்ணுறேன், எல்லாமே எனக்கு பண்ணுவேன். ஆ, நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் டாட் ஆர்டிஸ்ட், அதனால நீங்கள் பிக்சர்ஸ் எதையாவது பார்த்து வரைவீங்களா, இல்லை உங்களுடைய இமேஜினேஷன்லேயே நீங்கள் எல்லாம் வரைவீங்களா? நான் பார்த்து வரைகிறது உண்டு, நான் இமேஜின் பண்ணியும் வரைகிறது உண்டு, நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணியும் வரைகிறது உண்டு. நீங்கள் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுக்கு மெமோரபிள், அதாவது ஞாபகமாக இருக்கிறது, அது பார்த்து பிடிச்சிது அப்படின்னு சொல்லும்படியா எந்த பெயிண்டிங் இருக்கு? நான் வந்து எங்கள் அப்பா தினம் கீதை, அதனால கீதோபதேசம் எனக்கு பண்ணி கொடுன்னு அவர் கேட்டிருந்தார். இது லாங் பேக் நடந்திருக்காரு. நான் அவருக்கு நல்லா கீதோபதேசம் பெயிண்டிங், அர்ஜுனருக்கு வந்து கிருஷ்ணர் உபதேசம் பண்ணுற போஸ் வந்து ரதத்தில் உட்காந்து அந்த பேட்டில் ஃபீல்டில் பண்ணுறது அவர் பெயிண்ட் பண்ணி கொடுத்தேன். அண்ட் எனக்கும் அது ரொம்ப பிடிச்சது அவருக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு, அவரும் அதை ரொம்ப ட்ரெஷர் பண்ணி வச்சிருந்தோம். தட் இஸ் மை மெமரபிள். அண்ட் செகண்ட் திங் இஸ், நான் என் மாப்பிள்ளைக்கு 60th பர்த்டேக்கு கோல்ட் ஆர்ட் ரொம்ப பெருசாக பண்ணி கொடுத்தேன், அதுவும் என் மாப்பிள்ளைக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ தட் இஸ் ஆல்சோ மை மெமரபிள் ஆர்ட். நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் இது யாருக்கா சொல்லி கொடுக்குறீங்களா? எனக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் எல்லா குழந்தைகளுக்கும், இந்த லைக் 1st கிளாஸ்லேருந்து 12th கிளாஸ் வரைக்கும் 2 பேட்சஸாக சாட்டர்டே அண்ட் சண்டே நிறையா குழந்தைகளுக்கு கற்றுத்தரேன். இப்போ கோவிட் முன்னாடி நிறையா சொல்லி கொடுத்துட்டுருந்தேன், இப்போ கோவிட்க்கு அப்புறம் நான் குறைச்சுட்டேன், ரொம்ப குறைச்சலுக்கு வந்ததுக்கு சொல்லித்தரேன். லேடிஸ் ஆல்சோ ஜாயின் மை கிளாஸ், அவார்டும் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து நிறைய குழந்தைகளுக்கு ஆர்ட் சொல்லி கொடுக்குறேன், அந்த குழந்தைகள்லாம் எதை விரும்பி கற்றுக்கிறாங்க? குழந்தைகளுக்கு எல்லா வித பெயிண்டிங்கும் ட்ரை பண்ணுங்கிற ஆசை இருக்கத்தான் இருக்குது. பட் ரொம்ப விரும்பி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது வந்து ஜென்டாங்கிள் ஆர்ட். ஜென்டாங்கிள் வந்து பென் ஆர்ட் விச் தே லைக், அவளுக்கு ரொம்பவே இஷ்டமானது. இது ஈஸியாகவும் அவளுக்கு வருது, இது வந்து ஒரு மனசுக்கு சாந்தியும் கொடுக்குறது. இந்த ஜென்டாங்கிள் ஆர்ட் வந்து அதோட மகிமையே அதுதான், அது ஒரு சாந்தி கொடுக்கும். அது மண்டலா ஆர்ட் எல்லாமே மனசுக்கு ஒரு சாந்தி கொடுக்குறது. ஆகும் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட் ஏதாவது பண்ணுறீங்களா? மார்க்கெட் பண்ணியிருந்தில்லை, சும்மா எடுத்து எடுத்து கிஃப்டிங் தான் பண்ணியிருந்தேன். இப்போ தான் மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிற ஆசை வந்திருக்கு. அது வந்து அதில் வர ப்ரொசீஜர் வந்து சேரிட்டபிள் காஸ்க்கு யூஸ் பண்ணணும் ஒரு ஐடியா வந்திருக்கு, அதனால் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு. நான் யாரும் ஆர்டர் கொடுத்தாலும் எடுத்துக்க தயார், ஆர்டர்ஸ் நானே பண்ணியிருந்த யாருக்கானும் வேணும்னாக்கா நான் விற்கவும் தயார். நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆர்ட் சொல்லி கொடுக்குறீங்க, அதுக்காக நிறைய ஆர்ட் பெயிண்டிங்ஸும் பண்ணி வச்சுருக்கீங்க,
இந்த அனுபவத்தை வந்து நீங்க சொல்லுங்களேன். என் குழந்தை மத்தியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது, அவள் சொல்லி கொடுக்கறது, அவள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுறது பார்த்தாலே எனக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அப்படி சொல்ல போனாக்கா என்னோடய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒத்தி வந்து கின்னஸ் புக்கில் கூட வந்துட்டா, அந்த மாதிரி ரொம்ப நல்லா வின் பண்ணி வந்துட்டா. காம்படிஷனில் நிறைய குழந்தைகள் வின் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய காம்படிஷனில் வின் பண்ணுறது, அதெல்லாமும் சந்தோஷத்தை கொடுக்கறது. பெரிய பொம்னாட்டிகளே ரெண்டு மூணு பேர் வந்துட்டுருந்தா, அவளும் அப்படி தான் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கா. எனக்கு இதெல்லாம் தான் ஃபுல்ஃபில், ரொம்பவே மனசுக்கு சாந்தியும் சந்தோஷம். என்ன நேற்று இந்த கலந்துரையாடலில் திருமதி ராஜம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மிடம் அந்த டிராயிங் பெயிண்டிங் அதை செய்வதை பற்றி பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலகிருஷ்ணன்.